やる。 எல்லா மார்வலுக்கும் ஒவ்வொரு கிளிம்ஸ் வந்து ஒரு எக்ஸைட்டிங்காக கொடுப்பாங்க. இதில் என்ன இருக்குது, இதில் என்ன பார்க்கணும் கொடுப்பாங்க. இதை டைட்டிலுக்காகவே பார்க்கணும்னு தூண்டுற ஒரு படம் அந்த மாதிரி இருக்குது. டைட்டிலுக்காக ஒரு மீனியா அப்படியே சும்மா பைத்தியம் முடித்த மாதிரி இருக்குங்க. இப்போ கொடுத்த காசோட டபுள் மடங்கு அந்த 500 கூட கொடுக்க போகிறேன் இந்த படத்துக்கெல்லாம். படம் அல்டிமேட்டாக இருக்குண்ணா, வேறு லெவல். மார்வலுக்கு ஏற்ற மாதிரியே சிறப்பாக ஒரு கம்பேக் மாதிரி தான் இருக்குது. தோர் லவன் தண்டர் ஒரு சிலருக்கு பிடிச்சிருந்தது பிடிக்கல, விஎஃப்எக்ஸ் சரியில்லை, ஓவராக காமிச்சிருக்காங்க அப்படிங்க. இதில் அப்படிலாம் இல்லை, சென்டிமெண்ட், காமெடி, ஆக்ஷன், அமேசிங், எக்ஸலண்ட், சும்மா பிரமாதமாக இருக்குது. அதே மாதிரி டப்பிங்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. எங்களுக்கு தமிழ் மார்வல் ஃபேனாக ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், டப்பிங் வந்து கொஞ்சம் கரெக்டாக இது பண்ணால் நல்லாயிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். என்கேமில் பண்ண மாதிரி இல்லாமல் ஒரு நல்லா இருக்கு. ஆனால் என்கேம் ஒரு ரீடப் கிடச்சா இன்னும் நல்லா தான் இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா திரும்பவும் அயன்மேனுக்கு ஒரு வாய்ஸ் கிடச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். படம் மற்றபடி வேறு அளவு அல்டிமேட்டாக இருக்குது. கேங் டைனஸ்டிக்காக இப்போ வெயிட்டிங், செம்மையாக வெயிட்டிங். அடுத்து கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸிக்கும் வெயிட்டிங். ஒரு மார்வல் கேங் தாங்க, கேங் தான், ஒன் அண்ட் ஒன்லி கேங். எப்பயுமே ஆண்ட்மேன் வந்து கேங் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அதில் இது பண்ணியிருந்தாங்க. படம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வழக்கம் மார்வல் ஸ்டூடியோ வந்து ஒரு பெஸ்ட்டான படம் கொடுத்துருக்குறாங்க. பட்டு இது ஆண்ட்மேன் அந்த குவாண்டம் எனர்ஜி, அந்த மற்ற படத்தில் குவாண்டம்னா சும்மா நார்மலாக காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் நம்ம டீட்டெயிலாக குவாண்டம்னா என்ன, உள்ளார் போனால் என்ன நடக்கும், அதுலேருந்து எப்படி வெளியில் வந்தோம், டீட்டெயிலாக நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதாவது வில்லனோட கேரக்டர் மெயினாக காங், அவங்களோட ரொம்ப டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏன்னா தேனஸ் இன்ன வரைக்கும் தேனஸ் தான் பெஸ்ட்டு கேரக்டர். பட் அவரையும் மிஞ்சோட கேரக்டர் வந்து இவரால் மட்டும்தான் முடியும். இந்த படத்தில் அப்படி காமிக்கல, பட் ஃப்யூச்சரில் தேனஸோட ரொம்ப பலமான கேரக்டராக இவர் வர வரைக்கும். மொத்தமாக ரெண்டு போஸ்ட் கிரெடிட்ஸ் இருக்குது, ரொம்பவே ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்ற படத்தில் ஒன்று தான் பெஸ்ட்டாக இருக்கும், ரெண்டாவது சும்மா முக்கியமாக முடிச்சிருப்பாங்க. பட் இதில் அப்படி இல்லை, ரெண்டுமே ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். அது செகண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, யாரும் எதிர்பார்க்காத ஒரு கேரக்டரை உள்ளார் கொண்டு வந்திருப்பாங்க. டிஃப்ரென்ஸ் இருக்கும் மற்ற மாதிரிலாம் கொஞ்சம் சமீபம் தான். ஏதாவது என்கேமுக்கு அப்புறம் வந்தாலும் கொஞ்சம் என்னது மார்வல் ஸ்டூடியோ ரொம்ப டவுன் ஆகிட்டாங்க, வெப்சீரிஸில் ரொம்ப டவுன் ஆச்சு அப்படின்னு நினச்சிருக்கவங்களுக்கு இந்த படம் ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா ரொம்ப டவுனாக இருந்தால் திடீர்னு கைப்பைக்கு மெயின் கேட்ற வில்லனால தான் ரொம்ப ஏற்றி விட்ருக்குறாங்க. எனக்கு எப்போவுமே ஆண்ட்மேன் தான். அப்புறம் போஸ்ட் எடிட்ஸில் லோக்கி சூப்பராக வந்து ஒரு சின்ன இதுதான், ஆனால் நல்லா இருந்துச்சு. எஃபெக்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த குவாண்டம் கில்குள்ளே போகும்போது 3D எஃபெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கும் அதில் ட்ராவல் பண்ண மாதிரி இருக்கும். ஆ, கன்ஃபார்ம் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச இது மாதிரி தான் இருக்குது. ஆன்ஸுக்கு இதில் நிறைய இது கொடுத்துருக்கனால கிட்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். சூப்பராக இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கான்றது தான் இருக்குது. பழைய மாதிரி திரும்பவும் காமிக் அக்யூரேட்டாக கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ நாள் கொண்டு போன அந்த காமெடி ட்ராக்ல எல்லாமே கொஞ்சம் ஸ்டோரிக்கு கொஞ்சம் முக்கியமாக எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. திரும்ப சொல்கிறது அதை பழைய ட்ராக்குக்கே கொண்டு வந்துட்டாங்க. நம்ம பழைய அவெஞ்சர்ஸ் ஒன்று எப்படி பார்த்தோமோ அந்த ரேஞ்சுக்கிட்ட கொண்டு போயிட்டுருக்காங்க. ஹைப் வந்து சொல்ல விரும்பல, பார்த்தா தான் வந்து இது இப்போயே வந்து ஸ்பாயில் பண்ணால் நல்லா இருக்காது. படம் பாருங்கள், ஆனால் நிஜமாக ஹைப்பு பயங்கரமாக இருக்கும். மார்வல் எஃபெக்ட்ஸ் நல்லா இருந்துச்சு, பட் மோஸ்டாக ஸ்லோ ஸ்க்ரீன் பிளே வந்து ஸ்லோ ஸ்க்ரீன் பிளே தான் இவருக்கு தான். அப்புறம் ஆண்ட்மேனுக்கு தான், ஆண்ட்மேனுக்கு அப்புறம் அவங்களோட பொண்ணு கேசிக்கு இதில் ரொம்ப ஹைப் கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ ஃபைட் சூப்பர் ப்ரோ, விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. குறை சொல்கிறதுக்கெல்லாம் அதுவும் இல்லை, ஃபுல்லாக ஆனால் ஏதோ ஸ்டோரி சொல்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இப்போது நெக்ஸ்ட்டு தானூஸ் மாதிரி இன்னொரு வில்லனை காமிச்சிருக்காங்க கேங்குன்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு ஒரு 10-20 படத்துக்கு அவர் தான் வில்லனாக வருவார். இந்த படத்தில் நல்லா காட்டியிருக்காங்க. போஸ்ட் கிரெடிட்லாம் மறக்காமல் பார்த்துட்டு வந்தானாம். ஃபுல்லாகவே அந்த குவாண்டம்குள்ளே நடக்கிறது ப்ரோ, அப்போ அதனால படம் பேரே குவாண்டம் மேனியான்னு வச்சுட்டாங்க. ஒரு சீன் கூட நம்ம எர்த்தில் நடக்கிற மாதிரி இல்லை, ஃபுல்லாகவே அந்த அந்த குவாண்டம் ஆண்ட்மேனோட குவாண்டமில் நடக்கிற மாதிரி இருக்குது. ஃபுல்லாகவே ஆக்ஷனாகவே போகுது ப்ரோ, ஃபுல் பேக்கெட்டாக இருக்குது. விஷுவல் எல்லாமே நல்லா இருக்குது, பட் இருட்டில் இருக்குது ப்ரோ, கொஞ்சம் டார்க் டோனில் இருக்குது. கேங்குக்கு தான் ப்ரோ ஆப்வியஸாக வில்லன் கொடுத்துருக்காங்க ஹைப்பு. ரெண்டாவது ஆண்ட்மேன் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் எமோஷனாகவும் இருக்குது. ஃபேமிலி அந்த மாதிரி அந்த ஆண்ட்மேனோட ஃபேமிலி எல்லாமே காட்டியிருக்காங்க. ஆண்ட்மேன் ஃபேன்ஸுக்கு நல்லாயிருக்கும் ப்ரோ. மார்வல் ஃபேன்ஸுன்றப்போ மற்ற ஹீரோஸ் யாரையும் காட்டலை, ஆண்ட்மேனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. ஆண்ட்மேன் ஃபேன்ஸுக்கு நல்ல ட்ரீட்டாக இருக்கும்.